வந்தால் உரியும் தோடா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருத்தப்பட்ட குடியுரிமை மசோதாவை வாபஸ் பெற வலியுறுத்தி 3000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தாராபுரம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. பெரிய பள்ளிவாசல் முத்தவள்ளி முகமது ஃபாரூக் தலைமையில் மௌலவிகள் சையது மக்தூம், தாஜுதீன் யூசுப், ஜமாத்துல் உலமா தலைவர் ஜம்பை ஜப்பார், மீரான் கரி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகித்தனர். தாராபுரம் ஜமாத்துல் உலமா தலைவர் ஜம்பை ஜப்பார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய பாஜக அரசு குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கேரள அரசு, மேற்குவங்க அரசு, பஞ்சாப் அரசு, பாண்டிச்சேரி அரசு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் குடியுரிமை சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்காக போராடியும் வருகிறார்கள். இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது பாரபட்சமானது. இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்தார். வந்த குடியுரிமை சட்டத்தை திருப்ப வாபஸ் வாங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. அதனால இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துல ஏறத்தாழ 5000 பேரும் கூடி இதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றோம். இந்த சட்டத்தை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கேரள அரசு, மேற்கு வங்க அரசு, பஞ்சாப் அரசு, பாண்டிச்சேரி அரசு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலே உள்ள அத்தனை அரசுகளும் இந்த குடியுரிமை சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால், 10 வருட ஆட்சிக்கே இந்த ஆட்டம் போடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டை 800 காலம் வாழ்ந்த அரசாட்சி செய்த முஸ்லீம் மன்னர்கள் நினைத்திருந்தால் இந்தியா நாட்டையே முஸ்லீம் நாடாக ஆக்கியிருக்க முடியும். அவர்கள் இதையெல்லாம் செய்யவில்லை. எனவே இவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், இதோடு முடிந்துவிடப் போவதில்லை, இன்னும் பல்வேறு தொல்லைகள் தரப்போகிறார்கள். பாபர் பள்ளிவாசலை இடித்தவனுக்கே சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொன்னால், இடித்தவனுக்கு தான் சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கினார் என்று சொன்னால், இன்னும் என்னென்ன சட்டங்களை இவர்கள் கொண்டு வருவார்கள்? எனவே சட்டம் பாரபட்சமானது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய குழந்தைகள் அத்தனை பேர்களுக்குமே பாரபட்சமானது என்பதை சொல்லி பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சரை நோக்கி கபில் சிபல் சொன்னார், உன்னை கண்டு முஸ்லீம்கள் யாரும் பயப்படவில்லை, ஆனால் நீதான் அறந்து போய் சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னதை போல, நாங்கள் இந்த சட்டத்திற்கு பயப்படவில்லை. எனவே தயவு செய்து இந்த மத்திய அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை கொண்டு வரக்கூடாது. முஸ்லிம்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஜமாத் உலமா சார்பிலே, ஐக்கிய முத்தவலிகள் இயக்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன்.